தஞ்சை பெருமாள் கோயில்ல ஏற குறைய 800 ஆண்டுகளாக ஏறாத தமிழை கோபுரத்தை ஏற்றி சாதித்து காட்டியது நாம் தமிழர் கட்சி. ஆனா தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர் என்று சொல்ற பாஜகவை சேர்ந்த பெருமகன் ஒரே ஒருவன் தமிழ்ல வழிபாடு செய்யும் என்று பேசியது உண்டா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹுமாயினை தஞ்சை பெருமாள் கோயிலுக்குள்ள எப்படி அனுமதித்தார்கள்? உனக்கு என்ன பிரச்சனை? தாத்தன் கட்டிய கோயிலுக்குள்ள பேரம் போறான். எடுத நீ யாரு? கட்சி ராஜாவுக்கு இந்த மண்ணுக்குமான தொடர்பு என்ன? அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம், பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி கூட்டம். பல தேசங்கள் போனவன் பரதேசி. ஐயா மோடி கூட பல தேசங்கள் போயிருக்காரு, அவரு கூட பிறந்தோம். என்ன சொல்றாரு கட்சி ராஜா? ஆமைக்கறி போல சீமானி கறி கிடைக்கும். கறியை நீ மோந்து பார்த்திருக்கியா? வாழ்க்கையில ஒரு தேவை கறி சாப்பிட்டுருக்கியா? நாங்க சாப்பிடாத கறி இல்ல. உனக்கு கருவாடுங்கிறது நாத்தம், கருவாடுங்கிறது வாசம். என்னைக்காவது ஆட்டு கறி எனக்கு தின்றிருக்கியா? ஆடு வெட்டுறத பாத்திருக்கியா? மாடு வெட்டுறத பாத்திருக்கியா? என்ன திமுரு, என்ன திமுரு! நீ மோர் குழம்பு சாப்பிடுவ, நாங்க ரத்த பொரியல் சாப்பிடுவோம். நீ கறியை பத்தி கிட்ட பேசலாமா? கச்சிராஜா மேல தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போட மாட்டேங்குது. என்ன பேசினாலும் அவங்க முன்னுக்கிற போட்ட காலத்துல ஹைகோர்ட் ஆகுது, கச்சிராஜா ஆகுதுன்னு கச்சிராஜா பேசிட்டு அவர் மேல வழக்கு போடல, நீதிமன்றத்தில் கொண்டு நடத்தி மன்னிச்சு விட்டுருக்குன்னு தாங்க. நீதிபதிகளுக்கு வந்து எல்லா சட்ட புத்தகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கான். அலசி ஆராய்ஞ்சதுல அவன் தெளிவாக சொல்லிட்டான், மன நோயாளிகளை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்ட்டான். நாட்டின் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்க மக்கள் யோசிக்கிறான், கையில் காசு இல்லை. ஆனால் அந்த பொருளாதார முடக்கத்தை, பொருளாதார பாதிப்பை மறைப்பதற்கு நாடு முழுக்க மத கலவரம் தேவைப்படுத்துகிறான். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில மிகப்பெரிய பஞ்சம், வறட்சி, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. அப்ப தமிழ்நாடு அமைச்சரை அவசரமாக கூடி ஒரு முடிவு எடுக்கிறான், தமிழ்நாடு முழுக்க மழையை பொழிய வைக்கலாம். எப்படி பொழிய வைக்கலாம்? தமிழ்நாடு முழுக்க யாகம் வளர்க்கலாம். யாகம் வளர்த்து உலகத்துல எந்த நாட்டில் மழையை பொழிய வெளியே வச்சிருக்கான்? யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா போதாம வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும், இது தெரியாதா? யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும் என்றால் உலகத்துல பாலைவனமே உண்டிருக்காதே. ராமநாதபுரம் வறட்சியா இருக்கு, பாலைவனத்தை முழுக்க சாமியார் கூற வச்சு விடிய விடிய யாகம் மழை, விடிஞ்சா மழை பெய்யும், விவசாயம் பண்ணு. ஒரே ஒரு சவால் திமுகவுக்கு, கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் எங்கேயாவது சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கட்டுக்காரு. கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், எங்க அப்பா அப்படி பண்ணி தொலைச்சிட்டான், எங்க அப்பனை போல நினைக்காத நல்லாச்சு தருவேன். இதுதான் ஸ்டாலின் சொல்றது. வாக்குக்கு காசு தர்ற பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி கொட்டி தர்ற, நீ இவ்வளவு கோடியை கொட்டி இறைச்சி மக்களை சேவையாட்ட போறியா? ஒரு கம்பெனினா கம்பெனியில தாத்தா இருப்பாரு முதல்ல, அப்புறம் அப்பா இருப்பாரு, அப்புறம் பேரன் இருப்பாரு, 3 தலைமுறை வரும். இப்ப இங்க பார்த்தா தாத்தா இருக்காரு, அப்பா இருக்காரு, பேர கட்சி நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க? புரியலையே. பொள்ளாச்சியில 1000 கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்க போட்ட போது அதில் பாதிக்கப்பட்ட தங்கி உறுத்தின் காணொளி சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அந்த தங்கச்சி கதறா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, பெல்டால அடிக்காதீங்க, நான் ஆடே கலெக்டன், ட்ரெஸ் கலெக்டன்னா என்று தங்கச்சி கதறா. அந்த கதல் சத்தம், அந்த ஒப்பா சத்தம் உங்க காதுகளை கேட்கல, உங்க நாடி நரம்பு சூடேற்றல, ரத்தம் கொதிக்கல. அன்றைக்கு ஆடையை உரைத்து, ஆடையை அவிழ்த்து அந்த தங்கச்சியை எவன் வன்புணர் செஞ்சானோ அந்த கொடுங்கோலத்தான் திரும்ப திரும்ப ஓட்ட போட்டிருக்கு. நீ ஒரே ஒரு தடவை ஓட்ட போடுற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு கடந்து போயிடுற. ஆனா அடுத்த 5 ஆண்டுகள் வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி எல்லா துன்பத்தனங்களும் சூழலுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? யார் யார் என்னென்ன பேச்சு பேசுறா? நம்மளை எதை நோக்கி தள்ளி கொண்டு போற? கட்சி ராஜாவெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிற நிலைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு. கட்சி ராஜாவுக்கும் இந்த நிலத்துக்குமான தொடர்பு என்ன? தஞ்சை பெருமாள் கோயிலில் தமிழில் வழிபாடு செய்யணுங்கிற கோரிக்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டம் நிகழ்த்தி அதை சாத்தியப்படுத்தி காட்டியது. ஏற குறைய 800 ஆண்டுகளாக ஏறாத தமிழை கோபுரத்தை ஏற்றி சாதித்து காட்டியது நாம் தமிழர் கட்சி. ஆனால் தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர் என்று சொல்ற இந்து முன்னாடி பாஜக, யாராவது பாஜகவை சேர்ந்த பெருமகன் ஒரே ஒருவன் தமிழ்ல வழிபாடு செய்யும் என்று பேசியது உண்டா? என்ன இருக்கிறாரு கச்சிராஜா? அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, கச்சிராஜா சொல்றாரு, அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, நாம் தமிழ கட்சியை சேர்ந்த ஹுமாயினை தஞ்சை பெருமாள் கோயிலுக்குள்ள எப்படி அனுமதித்தார்கள்?
எப்படி ஹிமாயின் உள்ள செல்லலாம்? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தாத்தன் கட்டி கோயிலுக்குள்ள பேரம் போறான். எடுத நீ யாரு? கச்சிராஜாவுக்கு இந்த மண்ணுக்குமான தொடர்பு என்ன? அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம், பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி கூட்டம். பரதேசி என்ன? பல தேசங்கள் போனவன் பரதேசி. ஐயா மோடி கூட பல தேசங்கள் போயிருக்காரு, அவரு கூட பிறந்தோம். இப்ப அவங்க பெருசா பேசுறாங்க. என்ன சொல்றாரு கச்சிராஜா? ஆமைக்கறி போல சீமானி கறி கிடைக்கும். கறியை நீ மோந்து பார்த்திருக்கியா? வாழ்க்கையில ஒரு தடவை கறி சாப்பிட்டுருக்கியா? நாங்க சாப்பிடாத கறி இல்லை. எல்லா கறியும் சாப்பிட்டு உனக்கு கருவாடுங்கிறது நாத்தம், எனக்கு கருவாடுங்கிறது வாசம். நாங்க கறியிலே உள்ளன்று கறியே சாப்பிட்டு வாழ்ந்து இருக்கிற மக்கள். எங்கள்கிட்ட போய் கறியை பத்தி பேசலாமா? என்னைக்காவது ஆட்டு கறியை நீ தின்றிருக்கியா? ஆடு வெட்டுறத பார்த்திருக்கியா? மாடு வெட்டுறத பார்த்திருக்கியா? என்ன திமுரு, என்ன திமுரு! நீ மோர் குழம்பு சாப்பிடுவ, நாங்க ரத்த பொரியல் சாப்பிடுவோம். நீ கறியை பத்தி எங்கள்கிட்ட பேசலாமா? கச்சிராஜாவுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? அவர் பேசார், அவரையும் கண்டுக்காம விட்டுறாங்களே. அவர் சொல்றாரு ஒரு நிகழ்வுல, மாணவர்கள் போராடுறப்ப போராடுற போது அந்த வளாகத்துல இருந்து வெளில வந்து கல்லு விழுந்தா வெளில வந்து குண்டு விழுங்குது. இந்த திமிர் பேச்சுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? யாரு? ஆனா இவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை அச்சுறுத்துற வகையில கொண்டாந்து வச்சிருக்கேன். என்ன சிக்கல்? கச்சிராஜா மேல தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போட மாட்டேங்குது. என்ன பேசினாலும் ஏற்கனவே பேசிட்டாரு. அவர் ஒரு போராட்டத்தை களத்துல, அவங்க முன்னுக்கிற போராட்ட களத்துல அவர் பேசிடுறாரு. ஹைகோர்ட் ஆவது கச்சிராஜா ஆவதுன்னு கச்சிராஜா பேசிட்டார். பேசின உடனே அவர் மேல வழக்கு போடல, நீதிமன்றத்தில் கொண்டு நடத்தி மன்னிச்சு விட்டுருங்கட்டாங்க. என்னன்னு பார்த்தா நீதிபதிகளுக்கு வந்து எல்லா சட்ட புத்தகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கான். அலசி ஆராய்ஞ்சதுல அவன் தெளிவாக சொல்லிட்டான், வாய்ப்பேன்ல விட்டுதான் ஆகணும்னு. ஏங்க என்ன காட்சின்னு கேட்டா, மன நோயாளிகளை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்ட்டான். 50 சேர்ந்த ஒரு ஆள் வழக்கு போடுறாரு, இவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிற மன நோயாளி கச்சிராஜாவை இன்னும் ஏன் மனநல காப்பகத்தை சேர்க்கலன்னு நீதிபதி கேட்கிறார். ஏன் சேர்க்கல, ஏன் வச்சிருக்கீங்கன்னு. நாடு முழுமைக்கும் பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார முடக்கம், நாட்டின் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. 5 பிஸ்கட் பாக்கெட் வாங்க மக்கள் யோசிக்கிறான், கையில் காசு இல்லை. அத்தியாவசியமான உள்ளாளிகளை வாங்குற முயற்சியை தள்ளி போடுறேன், காசு இல்லை வேண்டியும். ஆனால் அந்த பொருளாதார முடக்கத்தை, பொருளாதார பாதிப்பை மறைப்பதற்கு நாடு முழுக்க மத கலவரத்தை ஏற்படுத்துகிறேன். பெண்ண சிக்கல். ஐயா நிதின் கட்காரிட்ட கேட்குறாங்க, ஐயா நாட்டில் எப்படி சூழல் இருக்குது, பொருளாதார முடக்கம் இருக்கான்னு. நிதின் கட்காரி சொல்றாரு, அதெல்லாம் முடியலங்க, நாட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் காசு இருக்கு. இங்க வந்து எந்த துறையும் வீழ்ச்சி அடையல, ஆட்டோமொபைல் துறையெல்லாம் வீழ்ச்சி அடையல, எல்லாத்தையும் கார் வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. என்ன ஒண்ணு, கார் அந்த இடத்துல தான் இடம் இல்லைங்கிறது. என்ன சிக்கல்? நம்ம கிட்ட காசு இருக்கு, நம் செல்வ செழிப்புல திளைக்கிறோம், இதை நாம் நம்பணும். அதே நேரத்தில் மோடி ஒரு ஏழைத்தாயின் மகன், இதையும் நம்பணும். எவ்வளவு பெரிய கால கூத்து இதெல்லாம். நாம் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப அதிமுக கட்சி இருக்குது, எதுக்கு ஓட்டு போறீங்க? அதிமுக என்ன செய்ய போகுது? நாட்டுக்கு ஏதாவது தீர்க்க போறானா? நாட்டு மக்களுக்கு தனிநிலமான வாழ்க்கையை தர போறானா? எப்பேற்பட்ட முட்டாள் கூட்டம். இந்த பாண்டியராஜன் படத்துல நகைச்சு வரும், ஒரு 4-5 பைத்தியங்களை வரிசையை அமர வச்சுட்டு 2000, 3000, 4000 பிம்பிளிக்க பிளாப்பி. இதுதான் தமிழ்நாட்டின் அமைச்சரவை. எப்பேற்பட்ட அமைச்சர் பெருமக்கள் யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அண்ணன் சொன்னது போல கம்பராமாயணம் தந்த சேக்கலாருங்கள். எப்படி கம்பர் கம்பராமாயணத்தை எழுதி சேக்கலாட்ட கொடுத்துட்டாரா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருன்னு. எப்படி, யாருக்கு என்ன தெரியுது? ஒரு 7-8 முன்னாடி சென்னையில் மிகப்பெரிய பஞ்சம், வறட்சி, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, குழாயை தந்தால் தண்ணி வரலை. அப்ப தமிழ்நாடு அமைச்சரவை அவசரமாக கூடி ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன சொல்றான்? எப்படியாவது மழை பெய்ய வச்சால் மட்டும்தான் இந்த சூழலை கடக்க முடியும், சமாளிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு அமைச்சரை முடிவு பண்ணி ஒரு முடிவை அறிவிக்கிறது. தமிழ்நாடு முழுக்க மழையை பொழிய வைக்கலாம். எப்படி பொழிய வைக்கலாம்? தமிழ்நாடு முழுக்க யாகம் வளர்க்கலாம்.
யாகம் எடுத்து மனைவி வைக்கிறான். இதை போல உலகத்தில் முட்டாள்தனமான திட்டம் உண்டா? மக்களோட அறியாமைய, மக்களோட புரிதல் இல்லாத தன்மையை பயன்படுத்தி ஏமாத்தி கொண்டிருக்கேன். இதெல்லாம் மூலதனம் எது? நாம் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறோம் பூனை குறுக்க போனால் அவசரம்ங்கிறான். நீ ஒரு அவசர வேலையாக போற, பூனையும் ஒரு அவசர வேலையாக போகுது. என்ன ஒன்று ஒன்று பூனை ஓவர்டேக் பண்ணிடுது, இல்லை அவசரம் எங்கே வந்துச்சு? பள்ளி கீழே விழுந்துருது. பஞ்சாயத்தை எடுத்து பார்க்குறேன், பள்ளி விழும் பலன்னு. ஏய், அது நல்ல நேரமாக இருந்தால் ஏன் பள்ளி கீழே விழுது? பள்ளி கெட்ட நேரம். உனக்கு என்ன என்ன உனக்கு? யாகம் வளர்த்து மனைவி வைப்போம்ங்கிறான் அந்த அரசு சொல்லுது. யாகம் வளர்த்து உலகத்தில் எந்த நாட்டில் மழையை போய் வெளியே வச்சுருக்கான்? யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா புகதான் வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும். இது தெரியாதா? கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் பண்ணுறான். எதுக்கு? மழை புடி வைப்பிருக்கு. கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணால் கழுதை குட்டி தானே வரும், எப்படி மழை வரும்? இந்த அடிப்படை புரியாதா? வடநாட்டு என்ன பண்ணுறான்? அவன் விவரமாக தவளைக்கும் தவளைக்கும் திருமணம் பண்ணுறான். திருமணம் பண்ணுறப்ப எதேச்சா மழை பொழிஞ்சிடுது, மழை கொட்டு கொட்டு கொட்டுது. என்ன பண்ணும் தெரியல. உடனே என்ன பண்ணுறான்? ரெண்டு தமிழையும் எப்படியாவது வார்த்தை பண்ணலாம்னு தேடுறான். நடந்த உண்மை இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. யாகம் வளர்த்து மழை வைக்க முடியுமென்றால் உலகத்தில் பாலவிடமே ஒன்றுருக்காதே. ராமநாபுரையே வறட்சியாக இருக்குது. நாலு சாமியாரை கூப்பிடு, யாகத்தை வள, மழை பொடியும் சிறபஞ்சு போல மாறிடும். தார் பாலைவனமே இருக்குது, ராஜஸ்தான் பாலைவனமே இருக்குது, சராவா பாலைவனமே இருக்குது. பாலைவனத்தை முழுக்க சாமியாரை கூற வச்சு விடிய விடிய யாகம் வள, விடிஞ்சா மழை பெய்யும், விவசாயம் பண்ணு. யாகம் வளர்த்து மழை வைக்க முடியுமென்றால் உலகத்தில் கோடை காலம்னு ஒன்றுருக்காதப்பா. ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ரொம்ப வேவையாக இருக்குது. என்ன பண்ணலாம்? யாகம் வளர்க்கலாம், மழை பெய்யும், ஊட்டி கொடைக்கான பூரம் ஆகிடும், மகிழ்ச்சியாரு. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான திட்டம். நம் பாட்டன் கக்கன் வைகி அணையை கட்டினேன். அந்த அணையில் கொண்டாந்து வீணா போன திறமை கொள்ள அட்டையை போட்டுட்டு 10 லட்சம் மதிப்பிடுங்கிறது செல்லூர் ராஜு. இது இந்த பக்கம். அந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவன் என்ன சொல்கிறாங்க? இப்போ பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டோம், அதனால் திமுக ஆட்சி பிடிச்சிருங்கிறான். என் அன்பான சொந்தங்களே கேள்வி எழுப்புகிறோம், நாம் தமிழக கட்சி இதுவரைக்கும் அதிகாரத்துக்கு வரலை, ஆனால் மக்கள்கிட்ட கருத்துக்களை முன்வைக்கிறோம், மக்களை அரசியல்படுத்துகிறோம். அப்படி அரசியல்படுத்தி நாங்கள் தேர்தல் காலத்தை எதிர்கொள்கிறோம். எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நாங்கள் தனிச்சு வைக்கிறோம், மக்கள்கிட்ட கொள்கையை சொல்கிறோம், கொள்கை கோட்பாட்டை முன்வைத்து தத்துவத்தை விளக்கி நாங்கள் வாக்களை போடுறோம். ஆனால் திமுக நல்லாட்சியை கொடுத்ததாக சொல்லுது. திமுக உண்மையிலே நல்லாட்சியை கொடுத்ததென்றால் அந்த நல்லாட்சியின் பயனை அனுபவித்த மக்கள் நல்லாட்சி, திமுகவின் நல்லாட்சி மறுபடியும் வரட்டு சொல்லி ஓட்டு போட்டு விளை வச்சுவானே. ஒன்றுமே வேணாங்க. ஒரே ஒரு சவால் திமுகவுக்கு, கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் எங்கேயாவது சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கட்டுக்காரன் கேட்க முடியுமா? அவரே விவரமாக சொல்கிறாரு, கடந்த காலத்தை அவருக்கு மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் அப்பா அப்படி பண்ணி தொலைச்சிட்டான், எங்கள் அப்பனை போல நினைக்காத நல்லாச்சு தருவேன். இதுதான் ஸ்டாலின் சொல்கிறது. 350 கோடி. எதுக்கு 350 கோடி? வாக்குக்கு காசு தர்ற. பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி கொட்டி தர்ற. நீ இவ்வளவு கோடியை கொட்டி இறைச்சி மக்களை சேவையாட்ட போறியா? ஒரு கம்பெனினா கம்பெனியில் தாத்தா இருப்பார் முதல்ல, அப்புறம் அப்பா இருப்பார், அப்புறம் பேரன் இருப்பார், மூணு தலைமுறை வரும். இப்போ இங்கே பார்த்தா தாத்தா இருக்காரு, அப்பா இருக்காரு, பேர உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட தலைவர். என்ன எடுத்தீங்க நீங்க? கட்சி நடத்துறீங்களா இல்லை என்ன எடுத்துறீங்க? புரியலையே. ஆனால் இந்த கட்சி நம்பி இன்னும் ஓட்டு போடுறேன், அதிமுகங்கிற கட்சி. பாஜக ஒட்டு மொத்தமாக அடமான வச்சுட்டாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு 3-4 ஆண்டுக்கு முன்னாடி இவிகே சொல்லுங்க சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாரு, மோடியும் ஜெயலலிதாவும் தன்மையில் சந்திச்சு என்ன படிக்கிறாங்கன்னு கொச்சியா பேசிடுறாரு. பேசின உடனே அதிமுக நம்பரை கொதிச்சிட்டேன். எப்படி எங்கள் அம்மாவை இழிவுபடுத்தலாம், எங்கள் அம்மாவை கொச்சப்படுத்தலாம், நான் சும்மா விட மாட்டேன். கடப்பாறை எடுத்து இவிகே இளங்கோட நடுமணத்தில் இறக்காம விட மாட்டேன்னு காமிட்டான். கடப்பாறை தூக்கிட்டு இவிகே சிலங்கம் வீட்டை நோக்கி. அப்போ மோடியும் ஜெயலலிதாவும் நினைச்சு பேசிட்டாங்கன்னு. இன்னைக்கு அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, ஜெயலலிதாவை அம்மாங்கிற ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, மோடி எங்கள் டாடிங்கிறது. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஜெயலலிதாவை கொச்சப்படுத்த யாரு? ஆனா இதுக்கு ஓட்ட போடுவோம். இந்த திமுகவுக்கும் இந்த அதிமுகவும் திரும்ப திரும்ப ஓட்ட போடுவோம். நீ ஒரே ஒரு தடவை ஓட்ட போடுற, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு கடந்து போயிடுற. ஆனா அடுத்த 5 ஆண்டுகள்
வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி எல்லா துன்பத்தனங்களும் சூழலுது. நீங்க பாருங்க, மகாபாரதம் ஒரு காப்பியம், இதிகாசம், இதிகாசத்தில் ஒரு காட்சி விடுது. அதில் திரௌபதி ஆடைய துச்சாதன உருவுறான். அப்ப கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து ஆடை கொடுத்து காப்பதாக அந்த செய்தி பதிவுபடுது. நாம் இதை படிக்கிறோம். அன்னைக்கு திரௌபதியோட ஆடை உருவனானே கயவன் திட்டுறோம். ஆனா அதே போல ஒரு காட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எப்ப பொள்ளாச்சியில ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட போது அதில் பாதிக்கப்பட்ட தங்கி உடுத்தின் காணொளி சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அந்த தங்கச்சி கதறா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்க, பெல்டால அடிக்காதீங்க, நான் ஆடே கலட்டன், ட்ரெஸ் கலட்டன்னா என்று தங்கச்சி கதற. அந்த சத்தம், அந்த கதல் சத்தம், அந்த மரண ஓலம், அந்த ஒப்பா சத்தம் உங்க காதுகளை கேட்கல, உங்க நாடி நரம்பு சூடேட்டல, ரத்தம் கொதிக்கல. அன்றைக்கு ஆடையை உரைத்து, ஆடையை அவிழ்த்து அந்த தங்கச்சியை எவன் வன்புணர் செஞ்சானோ அந்த கொடுங்கோலுக்கு தான் திரும்ப திரும்ப ஓட்ட போட்டிருக்கீங்க. நாங்க வெளிப்பட சொல்றோம், கொலை செய்வதில்ல, கொள்ளடிப்பதில்ல, வன்புணர் செய்வதில்ல, சூதாடுவதில்ல, கொடிய பாவம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதுதான் உலகத்தின் கொடிய பாவம். அந்த ஒற்றை தீமைதான் எல்லாவற்றுக்குமான காரணமாக அமைகிறது. நீங்க மாத்துங்க, எல்லாவற்றிலும் புதுமையை விரும்புகிற நீங்கள், புதிய ஆடையை உடுத்துகிற நீங்கள், புதிய திரைப்படத்தை விரும்பி பார்க்கிற நீங்கள், எல்லாவற்றிலும் புதுமை விரும்புகிற நீங்கள், அறுத பழசான நமத்து போன திமுகவும் அதிமுகவும் ஏன் கட்டிட்டு அழுவுறீங்க? திமுகவும் அதிமுக செத்த பிணங்கள். பிணத்தை ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க கூடாது, நாயிடும். சீக்கிரமா அதை கொண்டு அடக்க முடிய தேவை இருக்கு. ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக, மாற்று அரசியல் முழக்கத்தை முன் வச்சு ஏழை எளிய பஞ்ச பராடி பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். எங்கள்கிட்ட காசு இல்லை, பொருளாதார பின்புலம் இல்லை, பாரம்பரிய அரசியலும் இல்லை. ஆனால் மக்களை நம்பி மக்கள்கிட்ட நிற்கிறோம். எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது? திமுக தோன்றியது, திராவிட கழகம் தோன்றியது, தேமுதிக தோன்றியது, மதிமுக தோன்றியது, அதிமுக தோன்றியது, எல்லாம் ஒரு சின்ன சின்ன சச்சரவால, சின்ன சின்ன கருத்து முரண்பாடால, நீயா நானாங்கிற அந்த அகந்தை சண்டையில். ஆனா நாம் தமிழர் கட்சி பிறந்தது அப்படி அல்ல. ஆயிரம் ஆண்டாக அதிகாரமற்று வரலாற்றின் விதியிலே வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரணம் தன்னை மீளெழுச்சி கொள்ள செய்வதற்காக தமிழனை பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. மே 18, 2010 நாம் தமிழர் கட்சி பிறந்தது. அந்த மே 18 நாளை அவ்வளவு எளிதாக தமிழின வரலாற்றில் கடந்து சென்று விட முடியாது. 2009 மே 18 இந்த நாளில் தான் ஒட்டுமொத்தமாக 2,00,000 தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு, தமிழர்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்து கொன்றுவிட்டு, ஒட்டுமொத்த தமிழர் நிலத்தை சுடுகாடாக மாற்றிவிட்டு, அவ்வளவுதான் விடுதலை புலிகள் வீழ்ந்து போனார்கள், அவ்வளவுதான் விடுதலை போராட்டம் நசுங்கி போனது, அவ்வளவுதான் உங்கள் தலைவர் பிரபாகரனை கொன்றழித்து விட்டோம், உங்கள் பிடிக்கொடி தாழ்ந்து விட்டது, வீழ்ந்து விட்டது என்று எந்த மே 18 நாளில் ராஜபக்சே என்கிற சிங்களன் கொக்கரித்தானோ அதே மே 18 இல்லை இல்லை விடுதலை புலிகள் வீழவில்லை, எங்கள் பிடிக்கொடி தாழவில்லை, விடுதலை போராட்டம் இன்னொரு தாய் நிலத்திலே இன்னொரு வடிவிலே மீண்டும் தொடங்கியிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரிலே நாம் தமிழர் கட்சி பிறந்து நீதி கட்டது. 10 ஆண்டுகள தொடர் பயணம், காவிரி போராட்டமா, முல்லை பெரியாட்டு போராட்டமா, பாலாட்டு போராட்டமா, அத்தனை தமிழரின் வாழ்வாதார உரிமைக்காக கலத்தணும். கஜா புயலா, தானே புயலா, சென்னை புயலமா, எல்லாத்தையும் மக்களோடு கலத்தணும். மக்களோடு கலத்தென்று மக்களுக்கானவன்றங்களை நிரூபித்து விட்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்தோம். 2016 தனிச்சு போட்டிட்டோம், 1.1 விழுக்காடு வாக்களை பெற்றோம், எல்லோரும் தோத்து போனோம். ஆனால் திரும்பவும் தனிச்சு போட்டிட்டோம். 2019 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம். இந்திய வரலாற்றில் தோத்து போன ஒரு கட்சி அதிகப்படியான அதீத வளர்ச்சியை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏனென்றால் எங்கள்கிட்ட அந்த தத்துவம் இருக்குது. பிளாட்டோங்கிற அங்கே சொல்றான், நாட்டை தத்துவ ஞானிகள் தலைமையேற்றாளதுங்கிறான். நாங்கள் என்ன சொல்றோம், தத்துவ ஞானிகள் அல்ல, நாட்டை தத்துவங்களே அழங்குறோம். அதற்காக ஒரு பரந்த மனப்பான்மையோட நோக்கத்தை கொண்டு ஏழை எளிய பிள்ளைகள் நிற்கிறோம். ஆதரிங்கள், அங்கீகரிங்கள், எல்லாம் ஆள வேண்டும் என்று நினைத்தால்
தயவு செய்து நீங்கள் மாறுங்கள். நீங்கள் மாறாத வரை எந்த மாற்றம் வராது. ஆயிரம் ஆண்டுகளாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக ஏதலியாக கூலியாக நிற்கிற தமிழன், தென்னாப்பிரிக்கா வைரச் சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கையின் தேயிலை தோட்டங்களில், மொரிஷியின் கரும்பு தோட்டங்களில் அடிமையாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு வரலாறு தந்திருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை ஆதரிங்கள், வெல்லவைங்கள். நன்றி, வணக்கம்.